வனவாசத்தின் போது பாண்டவர்கள் ஜபம் பூஜைகள் இப்படி பயனுள்ளதாக காலத்தை கழித்தார்கள். பாண்டவர்கள் தினம் தினம் பூஜைகள் செய்யும் போது தினம் தினம் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்திருச்சு இறுதியாகவே கலந்து கொள்கிறார் பீமன். இவர் இப்படி செய்கிறதை பார்த்து தர்மருக்கு பயங்கரமான கோபம். பீமா, நீ யானை போல் பலசாலியாக இருந்தாலும் பூஜையில் சீக்கிரம் கலந்துக்க வேணாமா? இப்படி தான் தினம் தினம் தாமதமாக எழுந்து வர்றதா? உனக்கு ஏன் தான் இப்படி தூக்கம் வருது? உனக்கு தெய்வ பக்தியே இல்லாமல் போயிற்று, ஏனே தெரியலையே. பீமனை கடுமையாக திட்டிட்டு இனிமேலாவது சீக்கிரமாக எழுந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு தர்மர். ஆனாலும் பீமன் திரும்ப திரும்ப தாமதமாகவே எழுந்திருக்கிறார். தர்மர் ஒரு நாள் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைத்துட்டு வர சொல்லி நகுலனுட்ட சொல்கிறார். நகுலனும் அங்கே போயிட்டு திரும்ப வந்து தர்மர்கிட்ட அவருக்கு ஏதோ வேறு வேலை இருக்குதான், இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யார் கூப்பிட்டாலுமே கிருஷ்ணர் வரமாட்டார், நான் கூப்பிட்டா தான் கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு அர்ஜுனன் நம்பிக்கையோட நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் கிருஷ்ணர்கிட்ட நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு நீ விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் எனக்கு நாளை வேறு வேலை இருக்கிறது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்த நாள் பூஜையில் பாண்டவர்கள் எல்லாரும் அர்ஜுனன் கூப்பிட்டே கிருஷ்ணர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு எல்லாரும் மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எப்போதும் போல தாமதமாக எழுந்திருச்சு வர்றாரு பீமன். எல்லாரோட முகத்தையும் பார்த்து ஏன் எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறார். எல்லாரும் நடந்ததை சொல்கிறாங்க கிருஷ்ணர் வராததை. பீமனோ, இவ்வளோதானா, நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனன் உடனே குறுக்கிட்டு, நான் போய் கூப்பிட்டே வராத கிருஷ்ணர், நீ கூப்பிட்டோடனே வந்துருவாரா அப்படின்னு கேட்குறாரு. பீமன் எதையுமே காதில் வாங்காம, பாஞ்சாலி நீ உணவு தயார் செய், வெள்ளித்தட்டில் சாப்பாடு எடுத்து வை கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வெளியே சிறிது தூரம் நடந்து கதையை மேலே தூக்கி எறிந்து விட்டு, கிருஷ்ணா என்னுடைய பக்தி உண்மையானதாக இருந்தால் நீ உடனே விருந்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் இந்த கதை என் தலையில் விழுந்து நான் இங்கேயே மடிவேன் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணரும் உடனே தோன்றி அந்த கதையையும் பிடித்துறாரு. பீமனோட உணவருந்த வர்றாரு. கேலியா பேசினவங்க எல்லாரும் பீமனோட கிருஷ்ணர் வர்றதை பார்த்து தலை குனிந்து நிற்கிறாங்க. பீமனோட பக்தி தான் சிறந்ததுன்னு எல்லாருக்குமே நிரூபணம் ஆயிடுச்சு. பீமன் தன்னோட பக்தியை தம்பட்டம் அடித்து கொள்வதில்லை அப்படிங்கிறத உணர்றாரு அர்ஜுனன். தினமும் பூஜைகளில் கலந்து கொள்ளாத போதிலும் தன்னுடைய மனதை தூய்மையாகவும் தன்னலமற்றதாகவும் பக்தியுடனும் மனதை வைத்திருக்கிறார் பீமன். அர்ஜுனன் தினம் தினம் தவறாமல் இறைவனுக்கு பூஜைகள் செய்கிறார். பூஜைகள் முடியும் வரை எந்த ஒரு உணவும் எடுத்துக்கொள்வது கிடையாது. இதனால் இந்த உலகத்தில் தன்னை விட சிறந்த பக்தன் யாருமே இல்லை அப்படிங்கிற அகந்தை அவருக்கு. இவர் பீமனை பார்க்கும் போதெல்லாம் இவர் சாப்பிடுவதிலையும் தூங்குவதிலையுமே ஆர்வம் காட்டுகிறார். சிறிது கூட பூஜைகள் செய்வதே இல்லை அப்படின்னு பீமனை நினைத்து எந்த நேரமும் நகைத்து கொண்டே இருப்பாராம். கிருஷ்ணர் இதை தெரிஞ்சுக்கிட்டு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்கார் அர்ஜுனனின் அகந்தையை போக்க. பாரத போரில் வெற்றி பெற வழிகாட்டுமாறு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு அர்ஜுனன். முதலில் சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்று வரலாம் வா அப்படின்னு அர்ஜுனனை கைலைக்கு அழைத்து செல்கிறார் கிருஷ்ணர். பனியால் மூடப்பட்ட மலைப்பகுதியில் புல் பூண்டு கூட முளைப்பதில்லை, ஆனால் மலர்கள் குவிந்த வண்ணமாக இருக்குது. சிவகணங்களும் அந்த மலர்களை அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், ஆனாலும் திரும்ப திரும்ப மலர்கள் குவிந்த வண்ணமே இருக்குது. இதை பார்த்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், இங்கு மலர்கள் பூக்கவே இயலாது, ஆனாலும் மலர்கள் குவிந்த வண்ணமாகவே இருக்குதே. கிருஷ்ணா, மலர்கள் எப்படி இங்கு தானாக வரும்? இது எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இந்த மலர்கள் இங்கு பூப்பது கிடையாது, பக்தன் ஒருவன் இறைவனுக்கு பூக்களை வைத்து பூஜிக்கிறான், அங்கு சமர்ப்பிக்கும் மலர்கள் அனைத்தும் இங்கு மலை போல் குவிகின்றன அப்படிங்கிறார். ஒரு மனிதனால் இவ்வளவு மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்க முடியுமா? நானும் தான் பூஜைகள் செய்கிறேன், யாராலும் இவ்வளவு மலர்களால் பூஜிக்கவே முடியாது, இது சாத்தியமே கிடையாது, யார் அந்த பக்தன் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு அர்ஜுனன். இவை அனைத்தும் பீமனால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட மலர்கள், அங்கு அர்ச்சனைகள் செய்ய செய்ய இங்கு குவிகின்றன இந்த மலர்கள் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். என்னது, அண்ணன் அர்ச்சனை செய்கிறாரா? அவருக்கு உண்பதற்கே நேரம் போதவில்லை. உண்பதை தவிர அர்ச்சனை செய்வதற்கு ஏது நேரம்? எப்போது அவர் அர்ச்சனை செய்தார்? அப்படியே செய்திருந்தாலும் நான் அதை ஒரு நாளும் ஒருபோதும் பார்த்ததே கிடையாதே. நான் மட்டும் இல்லை, யாருமே பார்த்தது கிடையாது, இதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன். அர்ஜுனா, பீமன் அர்ச்சனை செய்வதை யாரும் பார்த்ததில்லை, யாராலும் பார்க்கவும் முடியாது.
ஏனென்றால் அவன் உன்னை போல் மற்றவர்களைப் போல் உருவத்தை வைத்து மந்திரங்கள் ஓதி பூக்களை தூவி அர்ச்சனையை செய்வதே கிடையாது. அவன் செய்வதெல்லாம் மானசீகமானது. அவன் ஓரிடத்தில் சென்று கொண்டிருக்கும் போது கண்ணில் பட்ட மலர்களை பார்த்து இவை இறைவனின் அர்ச்சனைக்கு உரியதாகட்டும் அப்படின்னு மானசீகமாக அர்ச்சனை செய்வான். அவன் மனதால் நினைத்தவுடன் மலர்கள் அனைத்தும் இங்கு வந்து விழுகின்றன. நீ நினைப்பது போல் எந்நேரமும் அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பவன் அல்ல, சிறந்த தெய்வ பக்தன். அவன் ஆஞ்சநேயரின் அம்சம். ஆஞ்சநேயரோட தெய்வ பக்தி உலகறிந்தது. பக்தியில் பீமனோடு உன்னை ஒப்பிடும்போது நீ பக்தனே கிடையாது. சிறந்த தெய்வ பக்தனான பீமனை அடிக்கடி நீ ஏளனம் செய்வதை நான் அறிவேன். இனிமேலும் அவனை ஏளனம் செய்வதை விட்டுவிடு. நான் தான் சிறந்த பக்தன்னு நீ நினைக்கும் உன்னிடம் இருக்கும் அந்த அகந்தை இறை பக்திக்கு இடையூறாக இருக்குது. அதை முதலில் விட்டுவிடு. என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு கிருஷ்ணர். அர்ஜுனன் அகந்தை என்னும் அரக்கனை அழித்து பீமனிடம் பணிவுடன் நடந்து கொள்கிறார்.